ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் வெல்கம் டு விஸ்விக் ஹோம் கிராஃப்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, ஈஸ்டர் வருது. ஈஸ்டருக்கு ஒரு சூப்பரான கிராஃப்ட் செய்யலாமா? இந்த கிராஃப்ட்டு தான் நான் செய்ய போகிறேன். இது வந்து வேஸ்ட் கார்ட்போர்டில் செஞ்ச ஒரு வால் ஹேங்கிங் தான். இதுக்கு தேவையானது வேஸ்ட் கார்ட்போர்ட். அதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு பன்னி ஷேப்புக்கு வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதை நான் வந்து வீட்டில் இருந்த ஒரு நான் எப்படி கட் பண்ணேன்றதுக்காக தான் இதை கட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே நான் அந்த இது வரைஞ்சி வச்சுட்டேன். ஆனால் நான் எப்படி வரைஞ்சின்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக இப்படி வரைஞ்சி காமிக்கிறேன். ஒரு சின்ன ஒரு பிளேட்டில் வந்து தலையை வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே காதுக்கு இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் இடம் விட்டுட்டு நம்ம வரைஞ்சிட்டோம்னா அடுத்து காது வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் வரைஞ்சிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கட்டர் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கட்டர் வச்சு கட் பண்ண போகிறேன். அதை நான் கட் பண்ணுறத நான் வீடியோவில் காமிக்கல. ஓகேங்களா? நான் இப்போ கட் பண்ணிவிட்டேன். இதை கட் பண்ணுறப்ப கொஞ்சம் சேஃபாக கட் பண்ணுங்கள், கையில் கட் பண்ணிட வேண்டாம். சின்ன பசங்களாக இருந்தால் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்கிட்ட கொடுத்து கட் பண்ணிவிடுங்க. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், நான் அக்ரலிக் பெயிண்ட்டு வந்து ஒரு சாண்டில் மாதிரி கலர், ஒயிட் கலர் கிடையாது, இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட் மாதிரி இருக்கிற கலர் எடுத்துருக்கிறேன். ஒயிட் கலர் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி வீட்டில் கலர் சீட் இருக்கும் இல்லையா, அதை கூட இந்த சைஸுக்கு கட் பண்ணி அப்படியே கூட ஒட்டிக்கிறலாம். இப்போ பெயிண்ட் இல்லாத பட்சத்துக்கு நான் இப்போ வந்து அக்ரலிக் பெயிண்ட்டு அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே அக்ரலிக் பெயிண்டில் பிளாக் கலர் எடுத்து நான் வந்து கண் வரைஞ்சிக்கிறேன். இப்போ கண் தான் வரைஞ்சிட்ருக்கிறேன் நான். அதுவும் நீங்கள் வந்து பென்சிலில் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அடுத்து நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுவும் பெயிண்ட் இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணலான்னா பிளாக் கலர் சீட் இருக்கும் இல்லையா, கலர் சீட்டு, அதை வச்சு ரவுண்டாக கட் பண்ணி கண்ணில் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து வாய் பகுதி அதை வந்து ஹார்ட் ஷேப்பில் நான் வரைஞ்சிருக்கேன். அப்போ தானே ஒரு க்யூட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் ப்ரஷ் வச்சு வரைஞ்சிக்கிறேன். இதுவும் நீங்கள் கலர் ஷீட்லேயே கட் பண்ணி ஒட்டிக்கிறலாம், பெயிண்ட் இல்லையாட்டி. வாய் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து கலர் காஞ்ச பிறகு நான் வந்து இந்த மாதிரி என்கிட்ட ஒரு லேஸ் இருந்துச்சு, அந்த லேஸை வச்சு தான் நான் இப்போ ஒட்டுறேன். இது வந்து க்ளூகன் வச்சு நான் ஒட்டுறேன். க்ளூகன் இல்லையாட்டி பரவாயில்லை, ஃபெபிகால் வச்சே ஒட்டிக்கிறலாம். ஒட்டிக்கிறேன். இது வந்து லேஸ் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உள்ளன் த்ரெட்டு இருக்குது இல்லையா, உள்ளன் நூல் இருக்கும் நமக்கு வீட்டில் கண்டிப்பாக, அதை ஒரு ரெண்டு கலரில் எடுத்து நல்லா சுருட்டிட்டு அப்படி கூட ஒட்டிக்கிறலாம். அப்படியே ஒட்டாமல் இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ஒட்டினா கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கலரிங் ஷீட்டில் வந்து நான் பிங்க் கலர் எடுக்கிறேன். கலர் ஷீட்டில் எடுத்து இந்த மாதிரி நான் வீட்டில் இருக்க அந்த குட்டி பிளேட்டு இருந்துச்சு இல்லையா, அதுலேயே நான் வந்து சர்க்கிள் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஸ்பைரலாக வந்து கட் பண்ண போகிறோம். இது வந்து நிறைய வந்து கண்டிப்பாக இந்த பேப்பரில் வந்து ரோஸ் செய்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கட்டிக்கணும், ஸ்பைரலில் நம்ம ஸ்பைரலாக நம்ம வந்து பேப்பரை கட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த எட்ஜை பிடிச்சிட்டு நம்ம சுற்றிக்கிட்டே வரணும். கடைசி வரியாக சுற்றிட்டே வந்துட்டு பார்த்தீங்கனாக்கும் அழகாக க்யூட்டாக ஒரு ரோஸ் ஃப்ளவர் வரும். அதை நம்ம வந்து ஃபெபிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டோம்னாக்கும் சூப்பராக ஒரு பேப்பர் ரோஸ் அழகாக கிடைக்கும். நான் இதை வந்து பிங்க் கலரில் செஞ்சுருக்கிறேன். ஃபெபிகால் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஒட்டிட்டு பாருங்களேன், சூப்பராக கிடச்சிருச்சா? இதே மாதிரி நான் வந்து என்கிட்ட ரெட் கலர் ஃப்ளவர் ஒரு நாலு இருந்துச்சு, பிங்க் கலரில் குட்டியாக செஞ்சது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்துச்சு. இப்போ நான் வந்து இந்த நம்ம செஞ்சது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுனால அதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அடுத்து இருக்கிற அந்த ரெட் கலர் ஃப்ளவர், பிங்க் கலர் ஃப்ளவர்லாம் அடுத்து நான் வந்து அப்படியே லைனாக நான் வந்து ஒட்டிட்டேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு க்ரீன் கலர் கலர் ஷீட் எடுத்துக்கிறேன். அதை வந்து லீஃப் மாதிரி கட் பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ண பிடிக்கலையாட்டி நீங்கள் லீஃப் மாதிரியே கட் பண்ணிக்கலாம். நான் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு இந்த மாதிரி கட் பண்ணேன், ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரியும் வேண்டாம், நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டு கடைசியில் திருப்பியும் நான் வந்து இன்னொரு
க்ரீன் கலர் ஷீட் எடுத்து அதை லீஃப் மாதிரி கட் பண்ணி ஒட்டியிருக்கிறேன். இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு எனக்கு மொத்தமே ஒரு 15 நிமிஷம் தான் ஆச்சு. நம்ம அந்த பேப்பர் ரோஸ் செய்கிறோம் இல்லையா, அந்த ரோஸ் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டு இந்த கார்ட்போர்டில் நம்ம பெயிண்ட் பண்ணி அதை கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு இந்த ரெண்டுக்கு தான் டைம் ஆகும். அது மட்டும் முடிச்சிட்டோம்னாக்கும் அடுத்து நம்ம இது செய்கிறதுக்கு 15 நிமிஷம் கூட அதிகம்தான். 5 நிமிஷம் அழகாக டக் டக் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து சாட்டின் ரிப்பனில் அந்த போ செஞ்சுட்டேன். சின்ன பின்னாடி பேக் சைடு வந்து இந்த மாதிரி நான் வந்து கோல்டன் கலர் த்ரெட்டில் ஒட்டியிருக்கிறேன். அதை ஒட்டினதை நான் வீடியோவில் காமிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. ஈஸ்டருக்கு ஒரு சூப்பரான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி, தேங்க்யூ, பாய் பாய், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.